ஹாய் காய்ஸ், எல்லாரும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு ட்ரக் டீலர் பத்தி தான் இந்த இடத்துல சொல்றேன். யாருப்பா அந்த ட்ரக் டீலர்னா, பாப்லோ எஸ்கோபர் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய, இல்லை இல்லை இல்லை, உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல இருந்த ஒரு ட்ரக் டீலர் தான் இவர். இவர் வந்து இவர்கிட்ட வந்து எவ்வளோ பணங்கள் இருந்திருக்குன்னா, இவரோட பொண்ணுக்கு வந்து குளிர்துன ஒரே ஒரு காரணத்துக்காக இவர்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொட்டி நெருப்பு பற்ற வச்சு அந்த நெருப்பால் வந்து அவரோட பொண்ணை வந்து குளிர்காய வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவர்கிட்ட வந்து பணம் வந்து கொட்டி கடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இவர்கிட்ட வந்து இந்தந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லேண்டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து எவ்வளோ தேவை, இவர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தப்போ வந்து 30 பில்லியன் இருந்துட்டு தான் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கம்மி தான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் வந்து பாப்லோ எஸ்கோபர் வந்து எவ்வளவு பணம்லாம் வந்து மறைச்சி வச்சுருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இந்த பாப்லோ எஸ்கோபர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டர் அண்ட் கொக்கைன் கிங்காக மாறினார், அதை பற்றி தான் நான் இந்த இடம் சொல்ல போகிறேன். இந்த இடம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாப்லோ எஸ்கோபர், இந்த பாப்லோ எஸ்கோபர் வந்து எப்போ பிறந்தாருன்னா, 1 டிசம்பர் 1949 தான் பிறந்தார். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 1 டிசம்பர் 1949 தான் வந்து கொலம்பியாவில் வந்து பிறகுறாரு. ஏழை குடும்பத்தை தான் வந்து பிறந்தார் வந்து பாப்லோ எஸ்கோபர். இவர் வந்து இவர் சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்து இவருக்கு வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லி அவருக்கு வந்து ஆசை. அதுக்கு வந்து என்ன வேணாலும் படிப்பார், அவர் வந்து பயங்கரமாக படிப்பார், வெறித்தனமாக படிப்பார், நல்லா படித்து மெரிட்டில் பாஸ் ஆகி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து அவருக்கு வந்து சீட் கிடைக்குது. அந்த மெரிட்டெல்லாம் பாஸ் ஆகி அவர் வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஃபீஸ் வந்து வீட்டில் போய் கேட்குறாங்க. வீட்டில் வந்து ஆகாது, இந்த மாதிரி என்ன கட்ட முடியாதுன்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க. அவராலேயே எதுவும் பண்ண முடியல. அப்பத்தி வந்து எங்கெங்கே எல்லாம் போய் கேட்டு பார்க்குறாரு, ஆனால் அவரால் வந்து ஃபீஸ் கட்டவே முடியல. காலேஜ்லேருந்து சொல்லிடுறாங்க, இல்லைப்பா கட்ட முடியலன்னா அவ்வளோதான் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க எல்லாமே வந்து பெரிய பணக்காரங்க தான். அப்போ வந்து அங்கே எல்லாமே சுற்றி பார்க்குறப்ப வந்து பணம் இருந்தால் என்ன ஒன்றா கூட பண்ணலான்னு சொல்லி அப்போ பாப்லோ எஸ்கோபருக்கு வந்து தோணுது, பணம் இருந்தால் என்ன ஒன்றா கூட பண்ணலாமா சொல்லிட்டு, நாமளும் பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பணத்தை சம்பாதிக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு தப்பு என்னன்னா, வந்து பணக்காரங்கள்லாம் வந்து இறந்தால் வந்து அங்கே புதைப்பாங்களே, புதைச்சப்போ வந்து அவங்க கல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கல்லை வந்து இவர் வந்து இப்போ பிறந்தார், இப்போ வந்து இறந்தாருன்னு சொல்லி அந்த கல்லை வந்து எல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கிரானைட் கற்கள் எல்லாமே எடுத்து விற்று அதுலேருந்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தார் பாப்லோ எஸ்கோபர். பாப்லோ எஸ்கோபருக்கு வந்து அப்போ தான் தெரியுது, இந்த உலகத்தில் வந்து நேர்மையாக வந்து சம்பாதிச்சா 1 ரூபா கூட நம்மளால் சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து பணமே சம்பாதிக்க முடியும் இந்த உலகத்துலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து தப்பான வழியிலலாம் போக ஆரம்பிக்கிறாரு. போலி லாட்ரி டிக்கெட் விற்க ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் கார் திருடி விற்க ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் சூதாட்டம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாப்லோ எஸ்கோபர் வந்து யோசிக்கிறாரு, எந்த தப்பு பண்ணால் வந்து பயங்கரமாக வந்து பணத்தை சம்பாதிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போதைக்கு வந்து இந்த கொக்கைன் வந்து அங்கே வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருந்துச்சு, அமெரிக்காவெலாம் இல்லாமல் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. சரி, நம்ம வந்து கொக்கைனில் இறங்கலாம்னு சொல்லிட்டு பாப்லோ எஸ்கோபர் வந்து இறங்குறாரு. கொக்கைனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்ளை பண்ணியிருந்தாருன்னா, அமெரிக்காவில் வந்து 80% ஆஃப் கொக்கைன் வந்து சப்ளை பண்ணது வந்து பாப்லோ எஸ்கோபர் தான். எந்த அளவு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஏழை குடும்பத்தில் இருக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாமே கூட்டின்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காண்டமில் வந்து இந்த கொக்கைன் எல்லாமே போட்டு அதை வந்து முழுங்க சொல்லிடுவாங்க. நம்ம வந்து ஐயன் படத்தில் பார்த்துருப்போம், கொக்கைன் எல்லாமே போட்டு அதை முழுங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி முழுங்க சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து ஏர்போர்ட்டில் போய் விட்டுருவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சீக்கிரம் வந்து போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இதே ஒரு வந்து பயங்கரமாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தார். இதால் வந்து பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தார் பாப்லோ எஸ்கோபர். இது வந்து பயங்கரமாக வந்து போயிட்டே இருந்துச்சு. அங்கே இருந்த போலீஸால் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்புறம் இந்த அமெரிக்காக்குள்ளே வந்து கோகைன் வந்து சப்ளை ஆகுதுன்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சிட்டே இருந்தாங்க. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு வர இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆரம்பிச்சுன்னா, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பயங்கரமாக வந்து இறந்து போக ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவங்களை வந்து செக் பண்ணப்போ வந்து அவங்களுக்குள்ளே வந்து கோகைன் கலந்துக்கிட்டு பார்த்தாங்க. எப்படி இறந்து போக ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க வந்து முழுங்கின அந்த காண்டம் பேக்கெட் வந்து உள்ள வந்து உடஞ்சிருது. அதனால வந்து கொக்கைன் வந்து அவங்களோட பிளட்ல கலந்து அதை வந்து அவங்க வந்து சாவர நிலைமைக்கு வந்து கொண்டு போயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்க்கே தெரியும், இவ்வளவு நாளா வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் மூலமா வந்து கொக்கைனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் வராங்கன்னா தெரிஞ்ச உடனே வந்து பயங்கரமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்லோ எஸ்கோபர் என்ன பண்ணாருன்னா,
ஏரோப்ளைன்லயே வந்து ட்ரக்ஸ் கடத்த ஆரம்பிச்சாரு. எங்க இருந்துனா இந்த மஹாமஸ் தீவு தான் நினைக்கிறேன். இந்த மஹாமஸ் தீவுல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த ரேடர்லயே வந்து மாத்தாத அளவுக்கு வந்து இந்த ஏரோப்ளைன் சின்ன ஏரோப்ளைன்ல எல்லாம் வந்து ட்ரக்ஸ் வந்து கடத்திட்டு இருந்தாரு. இவர்கிட்ட வந்து எவ்வளவு ஏரோப்ளைன் இருந்துச்சுன்னா 15 ஏரோப்ளைன் 6 ஹெலிகாப்டர் மூலமா வந்து கடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாருன்னா மேலதான் வந்து நம்மளால கடத்த முடியுமா, அண்டர் வாட்டர்ல நம்ம கடத்தலாம்னா சொல்லிட்டு இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சுக்கணும் கூட அந்த ரெண்டு கப்பல் வச்சிருந்தாரா, நீர்மூழ்கி கப்பல். அது மூலியமா கூட வந்து அமெரிக்காவுக்கு வந்து பயங்கரமா வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா இந்த மஹாமஸ் தீவுன்னு சொன்னால அதுக்கு பக்கத்துல வந்து சின்ன சின்ன ஐஸ்லாண்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து அது மூலியமா வந்து அமெரிக்காவுக்கு வந்து டைரக்டாவே வந்து ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாராம். இது மூலியமா வந்து பயங்கரமா வந்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ணாருன்னா எல்லா ஊர்லயுமே வந்து பெரிய பெரிய பங்களாலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து இவர்கிட்ட வந்து பணம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இவர்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து இந்த ரப்பர் பேண்ட் போடுவாங்களா, அதுக்கு மட்டுமே வந்து லட்சக்கணக்கில் வந்து ரப்பர் பேண்ட் வாங்கினாராம். ஒரு மாசத்துக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் வந்து ரப்பர் பேண்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாராம். ஏன்னா இந்த அவ்வளோ பணங்கள் வந்து இவர் வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து யோசிக்கிறாங்க, அமெரிக்கா போலீஸ் வந்து யோசிக்கிறாங்க எப்படா இது வந்து இவ்வளோ கொக்கைன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சப்போ வந்து அவங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க, யாரா உன்னால இப்படி எல்லாம் கொடுத்தாம்புறாங்கன்னு சொல்லி கேட்டப்போ வந்து எனக்கு தெரில கொலம்பியாவிலேருந்து யாரோ ஒரு ஆள் வந்து கொடுத்தாம்புறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாருன்னே வந்து போலீஸ்க்கு வந்து தெரில. ஏன்னா பாப்லோ எஸ்கோபர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஐடியா பண்ணி நான் தான் கொடுத்தாம்புறேன்னு சொல்லி இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கெல்லாம் பிளான் பண்ணி வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி வந்து கண்டுபிடிக்கிறாங்க பாப்லோ எஸ்கோபரை. பேப்லோ எஸ்கோபர் வந்து இவ்வளோ பணத்தை வச்சு அப்படி என்ன தான் பண்ணாருன்னு இன்னொன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பேப்லோ எஸ்கோபர் வந்து என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கிற கொலம்பியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து சப்போர்ட், பேப்லோ எஸ்கோபருக்கு வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து இந்த பேப்லோ எஸ்கோபரை வந்து பிடிக்கலாம்னு சொல்லி வராங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பேப்லோ எஸ்கோபரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக அங்கே இந்த கொலம்பியாவில் இந்த மக்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பேப்லோ எஸ்கோபர். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் வந்து குளிர்தன ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே எடுத்துட்டு வந்து கொட்டி நெருப்பு பற்ற வச்சு குளிர் காய வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து பணம் வந்து கொட்டி கடந்திருக்கு. பேப்லோ எஸ்கோபர் வந்து என்னெல்லாம் பண்ணுவார்னா அங்க இருக்கிற போலீஸை கூட விட்டு வைக்கல, அவங்கள கூட ஒரு பக்கம் வந்து இழுத்துக்கினாரா. அவர் கொடுத்த வந்து ரெண்டே ஆப்ஷன் தானா, ஒன்னு சாவரியா இல்ல என் கூட வரியா, அவ்வளவுதானா. கொடுத்த இந்த ரெண்டு ஆப்ஷன் தானா. இந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேர் வந்து சாவடிச்சிருக்காருன்னா 4000 பேர் கிட்டத்தட்ட வந்து சாவடிச்சிருக்காராம். அதுவும் இல்லாமல் இந்த காரில் வந்து பாம் வச்சு வெடிக்க வைக்கிற டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சதே வந்து பேப்லோ எஸ்கோபர் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் அண்ட் கொக்கைன் கிங் தான் வந்து பேப்லோ எஸ்கோபர். 4000 பேர் வந்து சாவடிச்சிருக்காரு இந்த மாதிரி பண்ணி. அதுக்காகவே வந்து பயங்கரமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பேப்லோ எஸ்கோபர் அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாமே. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டே இருக்கு அமெரிக்காவில் வந்து கொக்கைன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அங்கே இருக்கிற அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க எப்படின்னா வந்து பேப்லோ எஸ்கோபர் வந்து பிடிச்சவனு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பேப்லோ எஸ்கோபர் வந்து சொல்கிறாரு, சரி நானே வந்து எங்கேயும் வந்து போக மாட்டேன், இங்கே போய் கொக்கைன் வந்து ரிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன், எனக்காக வந்து நானே வந்து தனியாக என் இடத்துலேருந்து ஜெயிலில் வந்து கட்டி நானே அதில் வந்து இருந்துக்கிறேன், யாரும் வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது, நானும் வந்து வெளிலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பேசி அக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா அவருக்காக வந்து அவரே ஒரு பெரிய ஒரு ஜெயில் ஒன்று கட்டிக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து அவரே தான் யூஸ் பண்ணிப்பார். அவர் வந்து தனியாக இருப்பார் அந்த ஜெயிலில், நீங்களும் உள்ளவர் கூட நானும் வெளில போக மாட்டேன்னான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க உலகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து பணக்காரங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தப்போ வந்து 7வது இடத்துல வந்து பேப்லோ எஸ்கோபர் வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து அவங்களோட பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து தப்பாக தான் கணக்கு எடுத்துருக்கீங்க, நீங்கள் மட்டும் கரெக்டாக கணக்கு எடுத்திருந்தீங்கன்னா உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காரன் வந்து என்னோட அப்பா தான் சொல்லி அவர் அவங்களோட பொண்ணு சொன்னதாக சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பணம்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தாரு. இந்த பணம் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே வைப்பாருன்னா அவர் பயங்கரமாக வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தாரு. அந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுருவாராம், இல்லை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சு வச்சுருவாராம். இப்பணெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து மேப் போட்டு வச்சுருப்பாராம் பேப்லோ எஸ்கோபர். அந்த மேப் வந்து அவர் கிட்டே தான் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அந்த எல்லா பணத்தையும் சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலயுமே வந்து மறைச்சு வச்சிருந்தாரு. அதுக்குன்னு வந்து தனியா வந்து மேப் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து எதுக்கு அவ்வளவு பணம் அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க நீ கேட்கலாம். இந்த உலகத்துல வந்து ஒத்தவங்க பிறந்திருப்பாங்களா, அவங்க வந்து பிறந்தவனே எல்லாம் கெட்டவனா மாற மாட்டாங்க. இந்த சொசைட்டி தான் முடிவு பண்ணும் அவன் வந்து கெட்டவனா இருக்கணுமா நல்லவனா இருக்கணுமாட்டு. அன்னைக்கு மட்டும் அவர் படிக்கிறதுக்கு மட்டும் அவர்கிட்ட வந்து காசு இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்து
ஒரு கேங்ஸ்டரா இல்ல ஒரு கொக்கைன் கிங்கா வந்து மாறி இருக்க மாட்டாரு. அன்னைக்கு வந்து அவர்கிட்ட பணம் இல்ல, படிக்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து பணம் இல்ல, அதுக்காக தான் வந்து இந்த பணத்தை இப்படின்னா சம்பாதிக்கணும்னா சொல்லிட்டு வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பாப்லோ எஸ்கோபர் வந்து எப்பதான் வந்து இறந்தாருன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவர் பிறந்த தேதியை வந்து நீங்க நோட் பண்ணுங்கன்ட்டு, அவர் வந்து பிறந்தது வந்து December 1. ஆனா அவர் வந்து இறந்தது எப்பன்னா December 2, 1993 தான் வந்து பாப்லோ எஸ்கோபர் வந்து இறந்தாரு. இன்னைக்கு நான் சொன்ன பாப்லோ எஸ்கோபரோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஏற்றி ஆல் பட்டனை விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பற்றி வீடியோனாலும் கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.